ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிக்காவாஸ் இன்னைக்கு நம்ம டெஸ்டின் டோ மீட்டு டிராமாவோட எபிசோட் நைன் அண்ட் டென் தான் பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம். லியாங் ஹீரோ பார்த்து உங்க ரெண்டு பேருக்குமே எப்படி மேரேஜ் ஆச்சு எங்க மேரேஜ் ஆச்சு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவனா என்னோட பர்த்டே அன்னைக்குன்னு சொல்லும் போது லியாங் அவனோட கைய புடிச்சு நிஜமாவான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத பார்த்த ஹீரோயினுக்கு லைட்டா பேர்ன் ஆகுது அவங்கள பார்த்து ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயினா அவ மனசுக்குள்ள ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே சைல்டுஹுட் ஸ்வீட் ஆட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் லியாங்கா இன்னைக்கு என்னோட ட்ரீட் பண்ணிட்டுன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிறா லியாங்கோ ஹீரோவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தத பார்த்த ஹீரோயின் லைட்டா பொங்கிடுறா ஹீரோவ சேரோட அவ பக்கம் இழுத்துறா அவனை ஹீரோயின் அணைச்சு புடிச்சு பேசிட்டு இருக்கா ஹீரோ மனசுக்குள்ள ஒருவேளை எங்களை ஹீரோயின் தப்பா நினைச்சுட்டாலோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா லியாங் கிட்ட ஆன்டிய நான் நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்றேன்னு சொல்லுன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஷாக் ஆய் என்னது ஆன்ட்டியான்னு சொல்லி கேக்குறா அதுக்கு லியாங்கா ஆமா அது என்னோட அம்மான்னு சொல்லும் போது அப்ப

கையை பிடிச்சுக்கிறா ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சுட்டே நடந்து வராங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறான் என்னன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின காண்டி காட்டன் கேண்டி வாங்கிட்டு வரான் அத பார்த்த ஹீரோயினா ஒருவேளை இவன் நம்மள கிஸ் பண்ண ட்ரை பண்றானோன்னு சொல்லிட்டு வாயை கிஸ் பண்ற மாதிரியே ஊனு வச்சிருக்கா அவளை பார்த்த ஹீரோவா நீ என்ன பண்றான்னு சொல்லி கேக்கும்போது போது ஹீரோயினா அட சட்டு புட்டுன்னு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவா அடைச்சா பப்ளிக் பிளேஸ்ல நீ என்ன பண்றன்னு

நடந்த இன்சிடன்ட் ஒண்ணு ஹீரோக்கு நபோ வருது அந்த சீன் நபோ வந்த உடனே ஹீரோவால சுத்தமா முடியல கத்த ஆரம்பிச்சிடறோம் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்கு நடந்தத பத்தி லியாங்கிட்ட கிட்ட கேட்டுட்டு இருக்கா அப்பதான் லியாங் ஹீரோக்கு நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கா அவன் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு கேங் ஹீரோவ புடிச்சு செம்மையா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க அது பண்ணது வேற யாரும் இல்ல ஹீரோட அண்ணாக்கள் தான் ப்ராப்பர்ட்டி காண்டி அப்படி பண்ணிருப்பாங்க இப்ப இத லியாங் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினா லியாங்க அந்த சிட்டி பிளான்ல ஜாயின்

ஹவுஸுக்கு கீழே தான் வந்திருப்பான் ஹீரோயினும் அவனை பாக்குறதுக்காண்டி கிளம்பி போறான் இங்க லியா காஃபி குடிச்சிட்டு இருக்கா அங்க ஜின் வர லியாங்க இரு நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லிட்டு போறப்போ அந்த அசிஸ்டன்ட் மேல மோதி அகைன் ஜின் மேலயே வந்து காஃபியை கொட்டி விட்டுறா அகைன் அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறா அவன் கிட்ட சாரி கேட்டு விளையாடுறதே இவ பொழப்பா போச்சு அந்த அசிஸ்டண்டா ஜின் கிட்ட இவளும் அந்த சிட்டி பிளான்ல ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது ஜின்னா அவன் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இங்க ஹீரோனோட அசிஸ்டன்ட் எல்லார்கிட்டயுமே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அவங்கள பார்த்த அசிஸ்டண்டா ஓடி போய் ஆ பிளவர் வாசுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற உருவமாடா இதுன்ற மாதிரியே பாக்குறா அந்த அசிஸ்டண்டா இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாக்கு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இங்க ஜின்னோட அசிஸ்டண்டா ஹீரோனோட கேபினுக்கு வந்து அவட்ட டேபிள்ல இருக்க எல்லா ஃபைல்ஸையுமே கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அங்க யாரோ வர சத்தம் கேக்க ஓடி போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான் அங்க வர்றது ஹீரோனோட அசிஸ்டன்ட் தான் ஹீரோனோட அசிஸ்டன்டா கேமரா வச்சு எப்படியாச்சும் ஹீரோ ஹீரோயின ஒன்னா சேர்த்து போட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸா பாத்துட்டு இருக்கான் சரி ஓகே கபோர்ட்ல இருந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கபோர்ட் டோர ஓபன் பண்ணா அங்க ஜின்னோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்கான் அவனை பார்த்து இவன் ஷாக்காக இவனை பார்த்து அவன் ஷாக்காகன்னு சொல்லிட்டு ஒரே குத்தா இருக்கு அந்த டைம் வேற யாரோ வர ஹிரனோட அசிஸ்டன்ட் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் எல்லாம் நம்ம பயலுக தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்ற மாதிரியே கோட்டை வெளியில விட்டுட்டு ஒளிஞ்சிருக்கான் அங்க லியாங் தான் ஹிரனை தேடி வந்திருப்பா அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறப்போ ஹிரனோட அசிஸ்டன்டோட அந்த கோட்டை பாத்துறா இது என்ன ஆலை இல்லாம தனியா தொங்கிட்டு இருக்கின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கப்போ ஹிரனோட அசிஸ்டன்ட் அந்த கோட்டை உள்ள எடுத்துறான் அந்த கோட்டை ரெண்டு பேருமே இழுத்து இழுத்து விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கபோர்டோரை ஓபன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்கு

குஸ்தன்டா இன்னும் ஹீரன் வரலடா டுபுக்கு நீ யார எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்காம ஜின்னோட அசிஸ்டன்ட் விடாம போட்டோ எடுத்துட்டே இருக்கான் அங்க ஹீரோயினும் வரா அவளை பார்த்துட்டு ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான் ஆனா அவனோட பென் டிரைவ்ல ஏதோ காப்பி ஆயிட்டே இருக்கு ஹீரோயின் அவ லேப் கிட்ட போகும்போது அதை தடுத்து ஹீரோ அவ கிட்ட வரா இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கத ஹீரோனோட அசிஸ்டன்ட் போட்டோ எடுக்கிறான் அவனா ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி வந்து அவளை ஏமாத்திட்டு அவனோட பென் அங்க அங்கிருந்து எடுத்துடுறான் இது எல்லாத்தையுமே ஜின்னோட

போய் ஹீரோயின் கிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ஜின்கிட்ட ஹீரோ ஹீரோனோட லேப்ல காப்பி பண்ண விஷயத்த சொல்லிட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் அவரோட அசிஸ்டண்ட்ட சம்ம காண்டா மொறைச்சிட்டு இருக்கா அவனா உங்க ரெண்டு பேருமே சேர்த்து கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் நான் கேமருக்குள்ளேயே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேமராவை கொடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த அந்த கேமராவை புடுங்கி ஹீரோ கிட்ட போய் அவன கிஸ் பண்ணிக்கிறான் அவன கிஸ் பண்றத அந்த கேமரால லவ் போட்டோ எடுத்துட்டு இருக்கா அந்த அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்டா அதை பார்த்து செம்மையான ஷாக் ஆயிடுறான் அந்த டைம் பார்த்து ஜின்னு அந்த ரூமுக்குள்ள வரான் ஜின்னோட மைண்ட் வைஸா என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரியே பாக்குறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கேமராவா அசிஸ்டன்ட் கிட்டயே கொடுத்துறான் ஜின்னா ஹீரோயின பார்த்து நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா பேசிட்டு இருக்காங்க ஜின்னா ஹீரோயின் கிட்ட ஹீரோவ லேப்டாப்ல ஏதோ காப்பி பண்ணத பத்தி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா அவன் என்னோட ஹஸ்பண்ட் அவன் என்னோட லேப்டாப்பை யூஸ் பண்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஜின்னா நான் உன்னோட சிபிலிங் அதனால எனக்கு உண்மையில கேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா ஒரு வாட்டி என்னோட அதனால அதனால எனக்கு ஒரு மரியாதை இருக்கு நீ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கனவு சொல்லி திட்டி அங்க இருந்து கிளம்புறான் கிளம்புறப்போ ஹீரோயின் கிட்ட நீ என்ன நம்பலனா கூட பரவாயில்ல உன் ரூம்ல இருக்க கேமராவை செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு போறான் இங்க ஹீரோ அவனோட அண்ணா கிட்ட ஒரு கவரை குடுக்குறான் அந்த கவர்லதான் ஹீரோனோட அந்த சிட்டி பிளான் ஃபுல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ அவன் கிட்ட உனக்கு வேண்டியதை நான் குடுத்துட்டேன் என்னோட அம்மாவோட லேண்ட எனக்கே நீ திருப்ப குடுத்துருக்கான் பலார் ஒண்ணு வச்சுட்டு நீ என்னையே சொல்லி கத்திட்டு இருக்கான் அவனோட அண்ணாவா அந்த சிட்டி பிளான பாத்துட்டு ஹீரோயின் சரியான முட்டால் ஒரு சின்ன பையன்ல மயங்கி இப்படி எல்லாத்தையுமே கோட்ட விட்டாளேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் பேசினதை கேட்டு செம்மையான காண்டான நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு இனிமேட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேசினா அவ அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்டிட்டு போறான் இங்க ஹீரோயின் அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு இருக்கா அதுல ஹீரோ பண்ணது எல்லாமே தெளிவா இருக்கு ஹீரோனால அத நம்பவே முடியல அந்த டைம் ஹீரோ அங்க வர அவனை பார்த்து ஹீரோயினா உன்னை சீக்கிரமா வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவா எனக்கு காலேஜ்ல கொஞ்சம் ஒர்க் வந்துடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினா சரி ஓகே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்றா அதுக்கு ஹீரோவா இல்ல இல்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ ஹீரோயின் இல்லன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து அவன் வாயில அடிப்பட்டு இருக்கோம் அது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஹீரோ என்னனமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் அவனோட கைய பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறா அதுக்கப்புறம் அவனோட காயத்துக்கு ஐஸ் ஐஸ்பேக் இருக்கா அப்பதான் கிட்ட என்னோட கேபினுக்கு சொல்லி இருக்கா அதுக்கு ஹீரோவா நான் உன்னதா பாக்க வந்தேன்னு சொல்லி போய் சொல்றான் அந்த டைம் ஹீரோனுக்கு கால் வர ஹீரோன் எந்திரிச்சு வெளியில போயிடுறான் அகைன் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து என் அப்பாக்கு அடிபட்டு இருக்கு அவரை நான் பாக்க போகணும் அதனால நாளைக்கு அந்த சிட்டி பிளானோட இருக்கிற லேண்ட நீ எனக்காண்டி போய் கன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஒரு கவரை நீட்டுறா அந்த கவரை ஹீரோவும் வாங்கிக்கிறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான் அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோ பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த கவரை எடுத்துட்டு வேகவேகமா வேகமா சைக்கிள்ல கிளம்பி போறான் இங்க ஹீரோயினா அவளோட அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவளோட ஆபீஸ்க்கு தான் வந்திருப்பா அங்க ஹீரோனோட அசிஸ்டன்ட் வர ஹீரோயின் அவன் கிட்ட ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா அந்த அசிஸ்டன்டா அந்த லேண்ட் ஹோண்டா கு ஃபேமிலி அதாவது ஹீரோட அண்ணாக்கள் தான் வாங்கிட்டாங்க ஹீரோ அத அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிருக்கான் அத கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்